இப்போ நாம் 15வது பாடத்துக்கு அப்புறம் 16, 17 விட்டுட்டு 18 வந்துட்டோம். இது என்ன ரெண்டு பாடம் காணுமேன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். நான் எழுதியுள்ள அந்த நேருஜி ஈசி ஹிந்தி ஸ்பீக்கிங் கோர்ஸ் புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 121 லெசன் 16 ஆரம்பிக்குது. அது 16 என்ன இருக்குதுன்னா சேஞ்சஸ் இன் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது பிரதிபரிச்சர்களோடு வேற்றுமொழிகள் சேரும்போது அது எப்படி அந்த வார்த்தைகள் மாறுது அப்படிங்கிறது. எக் ப்ளஸ் கா இஸ்கா, வக் ப்ளஸ் கா உஸ்கா, ஏ ப்ளஸ் கா இன்கா, இது காவுக்கு மட்டும் இதில் நாம் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இதே மாதிரி கா கோ சே பர் கேலியே நே இந்த வார்த்தைகளெல்லாம் சேர்ந்தால் இது எப்படி மாறுது அப்படிங்கிறதான் லெசன் நம்பர் 16 கொடுத்துருக்குறோம். அது நீங்கள் புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கிங்க. லெசன் நம்பர் 17 என்ன இருக்குது அப்படின்னா இந்த பிரதிபெயர்ச்சிகளோடு கூட நே சேர்றது. நேக்கு வந்து அர்த்தம் கிடையாது. அந்த நே எப்போ பயன்படுத்தணுங்கிறது இன்னொரு பாடம் விரிவாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் முடித்த உடனே தான் உங்களுக்கு அதை சொன்னால் புரியும். அதாவது சப்ஜெக்டோடு கூட இந்த நே சேர்க்கிறது எப்போ அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் இந்த மூணு டென்ஸ்லேயும் ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய சென்டென்ஸாக இருந்தால் அந்த சப்ஜெக்டு கூட நே சேர்க்கணும். அதுக்கு தனியாக அர்த்தம் கிடையாது. வர்க் ப்ளஸ் நே உஸ் நே அவன் தான் அர்த்தம், அல்லது அவள்னு அர்த்தம், புரிஞ்சுதா, அல்லது அதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் அதுக்கு அர்த்தம் கிடையாது. இப்போ அது லெசன் நம்பர் 17 அதுதான் இருக்குது. அதனால் 17 நீங்கள் புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போது 18வது பாடத்தை நம்ம பார்க்குறோம். லெசன் நம்பர் 18 கோங்கிற வார்த்தை சேருது. இந்த கோங்கிறதுக்கு ஐ கே அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் முச்சுக்கோன்னா மே, நான் மே ப்ளஸ் கோ முச்சுக்கோ. முச்சுக்கோன்னு சொல்கிறது இல்லை, இப்போ அதை ஷார்ட்டாக ஸ்டைலாக எப்படி சொல்கிறதுன்னா முஜே முஜே எக் சாயிலாவோ, எனக்கு ஒரு டீ கொண்டு வா. முச்சுக்கோ எக் சாயிலாவோன்னு சொன்னீங்கன்னா கேட்குறவன் ஓ இப்போ தான் ஹிந்தி கற்றுக்கிறான் போல் இருக்கு, இவன் கற்றுக்குட்டி அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அதனால் நீங்கள் முச்சுக்கோங்கிறத மறந்துடுங்க, முஜேங்கிறத நினச்சிக்கோங்க. உங்கள்கிட்ட வேறு யாராவது முச்சுக்கோன்னு சொன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன அர்த்தம்? என்னை, எனக்கு, இங்கிலீஷில் மீ. இந்த மீங்கிற ஒரு வார்த்தைக்கு என்னை எனக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி இந்த முஜேங்கிற வார்த்தைக்கும் என்னை எனக்குங்கிற வார்த்தை இருக்குது. அடுத்து ஹம், ஹம் கூடக்கோ சேர்த்து ஹம்கோ. அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் ஸ்டைலாக சொல்லணும்னா எப்படி? ஹமே. இதுக்கு என்ன அர்த்தம்? நம்மை நமக்கு, எங்களை எங்களுக்கு, புரியுதா? நமக்குள்ளே பேசுகிறதா இருந்தால் நம்மை நமக்குன்னு சொல்லிக்கலாம், மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது எங்களை எங்களுக்குன்னு சொல்லணும், புரியுதா? ஸோ அடுத்து தூ கூட கோ சேர்த்தா துச்சுக்கோ, ஷார்ட்டா துஜே. அது மாதிரி தும் கூட கோ சேர்த்தா தும்கோ, ஷார்ட்டா தூமே. ஆனால் ரெண்டுக்குமே என்ன அர்த்தம் தான்? உன்னை உனக்கு. அடுத்து ஆப், ஆப் கூட கோ சேர்த்தா ஆப்போ தான், இதில் மாற்றம் எதுவும் இல்லை. ஆப்போ உங்களை உங்களுக்கு. இது ஒரு மனுஷனை சொல்றதா இருந்தாலும் சொல்லலாம், பல பேரை சொல்றதா இருந்தாலும் சொல்லலாம். ஏன்னா ஒரு மனுஷனை நம்ம மரியாதையை சொல்லும்போது நீங்கள்னு சொல்கிறோம், அப்போ அதுக்கு ஆப்புங்கிற பேர் தான். அப்போ ஆப்கோ அப்படின்னா உங்களை உங்களுக்கு. அடுத்து எக் ப்ளஸ் கோ இஸ்கோ, ஷார்ட்டா இசே. ஏன்னா எக்குக்கு என்ன அர்த்தம்? மூணு அர்த்தம் இருக்கு, இவன் இவள் இது. அப்போ என்ன வரும்? இவனை இவனுக்கு, இவளை இவளுக்கு, இதனை இதற்கு, புரிஞ்சுதா? அடுத்து வக் கூட கோ சேர்த்தா உஸ்கோ, ஷார்ட்டா உசே. வக்குன என்ன அர்த்தம்? அவன் அவள் அது. அதனால அவனை அவனுக்கு, அவளை அவளுக்கு, அதனை அதற்கு, சரியா? அடுத்து ஏ, எக்குக்கு புழுகள் ஏ, இவர்கள் இவைகள். ஏ ப்ளஸ் கோ இன்கோ, ஷார்ட்டா இன்ஹ. இவரை இவருக்கு, ஒரு மனுஷனை சொல்றதா இருந்தாலும் அந்த மரியாதையை சொல்றோம், இவரை இவருக்கு, அதுக்கு இன்னே சொல்லணும். பல பேர் இருந்தாங்கன்னா இவர்களை இவர்களுக்கு, இவைகளை இவைகளுக்கு, சரியா? அடுத்து வே, வே ப்ளஸ் கோ உன்கோ, ஷார்ட்டா உன்ஹ. ஒரு மனுஷனை சொல்றதா இருந்தா அவரை அவருக்கு,
அவர்களை அவர்களுக்கு, இது பன்மைக்கு, அவைகளை அவைகளுக்கு. இப்போ இதுவரைக்கும் இந்த பிரதிப்பை சொல்லோடு கூட இந்த கோங்கிற வார்த்தை சேர்ந்தா எப்படி மாறி வருது, அதனுடைய அர்த்தங்கள் என்னங்கிறத பார்த்தோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளுக்கு வாக்கியங்களை பார்க்க போகிறோம். ஒரு சில வாக்கியங்களை தான் நான் உதாரணமாக உங்களுக்கு எழுதி போட போகிறேன். அதை வைத்துக்கொண்டு நீங்களே சொந்தமாக பல வாக்கியங்களை உருவாக்கி கொள்ளலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் முஜ்கோ அல்லது முஜே. தேக்கோ தேக்குனான அர்த்தம் பார்க்கிறது. முஜே தேக்கோனா என்னை பார், முஜே மத் தேக்கோனா என்னை பார்க்காதே. முஜே துமாரி கிதாப் தோ, கிதாப் ஃபெமினின் ஜெண்டர், அதனால துமாரி கிதாப் தோ. தோன்னு அர்த்தம் தேனாங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான் தோ, கமேண்ட், கொடுன்னு அர்த்தம். எனக்கு உன்னுடைய புத்தகத்தை கொடு. அடுத்து ஹம் பிளஸ் கோ ஹம் கோ ஆர் ஹமே, ஹமே மத் புலாவோ, எங்களை கூப்பிடாதே. ஹமே புலாவோன்னு அர்த்தம் எங்களை கூப்பிடுன்னு அர்த்தம், மத் புலாவோனா எங்களை கூப்பிடாதே. அடுத்து ஹமே பாணி சாகியே, சாகியன்னா வேண்டும்னு அர்த்தம், வாண்ட், ஐ வாண்ட் வாட்டர், எங்களுக்கு தண்ணீர் வேண்டும், வி வாண்ட் வாட்டர். புரியுதா? பாணி சாகியன்னா தண்ணீர் வேண்டும், சாய் சாகியனா டீ வேண்டும், காஃபி சாகியனா காஃபி வேண்டும், ஏ கலம் சாகியனா ஒரு பேனா வேண்டும். இந்த மாதிரி இந்த இடத்துல வார்த்தை நீங்கள் எது வேணாலும் போட்டு வாக்கியங்கள் உருவாக்கி கொள்ளலாம். அடுத்து ம துஜ்கோ ஆர் துஜே நஹி ஜான்தா, தூங்குற வார்த்தையிலேருந்து வந்தது, எனக்கு உன்னை தெரியாது. புரியுதா? போ ம துஜே ஜான்தா, மே துஜே ஜான்தா ஹூம், ஐ நோ யூ, உன்னை எனக்கு தெரியும்னு அர்த்தம். நஹி ஜான்தான்னு வந்ததுனால இந்த ஹூம் இங்கே இப்போ தேவையில்லை. நஹி வந்தாலே இந்த சப்ஜெக்டுக்குள்ள ஹெல்பிங் வர்க் லாஸ்டில் போட வேண்டிய அவசியம் இல்லை, போட்டாலும் தப்பு இல்லை. புரியுதா? அப்போ என்ன வரும், மே துஜே நஹி ஜான்தா ஹூம், ஹூம் வேண்டாம், அதான் இங்கே போடல. நஹி இல்லைனா மே துஜே ஜான்தா ஹூம், ஐ நோ யூ அப்படின்னு அர்த்தம். அடுத்து துஜே கியா சாகியே, துஜே கியா சாகியே, உனக்கு என்ன வேண்டும், வாட் யூ வான். புரியுதா? துஜே கியா சாகியே, இந்த வேண்டுங்கிற அதே அர்த்தம் தான். புரிஞ்சுதா? செவன்த் எக்ஸாம்பிள் ரவி ஆப்கோ ஜான்தா ஹே, ரவி ஆப்கோ ஜான்தா ஹே, ரவிக்கு உங்களை தெரியும், ரவி நோஸ் யூ. புரிஞ்சுதா? ஆப்கோ சாய் சாகியே கியா, ஆக்சுவலாக இந்த கியாங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு வரணும், அதான் எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினுடைய ஃபார்முலா. கியா ஆப்கோ சாய் சாகியே, கியா ஆப்கோ சாய் சாகியே, டி வாண்ட் டீ, உங்களுக்கு டீ வேண்டுமா. ஆனால் இந்த கியாங்கிற வார்த்தையை கடைசியிலும் போடலாம், சாதாரணமாக பேச்சில் கொள்ளைகளாக பேசுறதுல இந்த வார்த்தையை கடைசியில் போடலாம். ஆப்கோ சாய் சாகியே கியா, உங்களுக்கு தேநீர் வேண்டுமா. அடுத்து இஸ்கோ எக் பிளஸ் கோ இஸ்கோ ஆர் இசே, இசை கோன் ஜான்தா ஹே, இசை என்ன அர்த்தம், இவனை இவளை அல்லது இதை, இந்த மூணுக்கும் ஒரே வார்த்தை தான். அதனால இசை கோன் ஜான்தா ஹே அப்படின்னா இவனை யாருக்கு தெரியும், இவளை யாருக்கு தெரியும், இதனை யாருக்கு தெரியும், இந்த மூன்றும் ஒரே வார்த்தையில் அடங்கி போகுது. அடுத்து இஸ்கோ இசே கலம் தோ, இந்த இடத்துல ஐங்கிற சவுண்டு, இவனை இவளை இதனை ஐ ஐன்னு வருது, இங்கே கீழ்னு வருது. புரியுதுங்களா? ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், முஜேனா என்னை எனக்கு, துஜேனா உன்னை உனக்கு, ரெண்டு அர்த்தம் வரும். ஸோ இவனுக்குங்கிற அர்த்தத்தில் ஒரு வாக்கியம் உதாரணம், இசே கலம் தோ, இவனுக்கு ஒரு பேனா கொடு அல்லது இவளுக்கு ஒரு பேனா கொடு. புரிஞ்சுதா? அடுத்து உஸ்கோ ஒர்க் பிளஸ் கோ உஸ்கோ உஸ்கோ ஆர் உசே, கோன் ஜான்தா ஹே, கோன் ஜான்தா ஹே, ஜான்னான அர்த்தம் டு நோ, தெரிந்து கொள்ளுது, அறிந்து கொள்ளுது. அவனை யாருக்கு தெரியும், அவளை யாருக்கு தெரியும், அல்லது அதனை யாருக்கு தெரியும், இந்த மூன்றும் ஒரே இதில் அடங்கி போகுது. உசே கோன் ஜான்தா ஹே. புரிஞ்சுதா? அடுத்து உஸ்கோ அல்லது உசே கிதாப் தோ, இதில் ஐ ஐன்னு வந்து இதில் கீக்குன்னு வருது, அவனுக்கு
ஒரு புத்தகம் கொடு அல்லது அவளுக்கு ஒரு புத்தகம் கொடு. சரிங்களா? இன்னும் தொடர்ந்து சில எக்ஸாம்பிள் இருக்கு, எழுதிக்கங்க. 13வது எக்ஸாம்பிள், இன்கோ. ஏ பிளஸ் கோ இன்கோ ஆர் இன்ஹே. இன்ஹே மே ரோஸ் மில்தா ஹோம். மில்னான அர்த்தம் சந்திக்கிறது. ரோஸ்னா டெய்லி. இவரை அல்லது இவர்களை நான் தினமும் சந்திக்கிறேன். புரிஞ்சுதா? அடுத்து இன்கோ ஆர் இன்ஹே சாய் தீஜியே. இவருக்கு அல்லது இவர்களுக்கு தேநீர் கொடுங்கள். இல்லை இவருக்கு அல்லது இவர்களுக்குன்னு வருது, இல்லை இவரை இவர்களைன்னு வருது. அதாவது ஐக்கு ஞாபகம் வச்சுங்க, ரெண்டு ஒரே அர்த்தம். அடுத்து உன்கோ. தே பிளஸ் கோ உன்கோ ஆர் உன்ஹே. உன்னே ஆம் புலாவோ. அவரை அல்லது அவர்களை இங்கே கூப்பிடு. உன்கோ ஆர் உன்ஹே கிதாப் மத்தோ. அவருக்கு அல்லது அவர்களுக்கு ஒரு புத்தகம் கொடுக்காதே. கிதாப் தோனா புத்தகம் கொடுன்னு அர்த்தம், மத்தோனா கொடுக்காதேன்னு அர்த்தம். அடுத்து தும் கிஸ்கோ தேக்கா. தேக்காங்கிறது பாஸ்டன்ஸ். நம்ம பாஸ்டன்ஸ் இனிமேல் தான் பார்க்க போகிறோம். இருந்தாலும் அது உதாரணங்களுக்காக இந்த வார்த்தை இதில் போட்டிருக்கிறோம். தேக்னாங்கிற வார்த்தையிலேருந்து வரக்கூடிய வெர்பு பாஸ்டன்ஸ். அதாவது ரூட் வெர்பு கூட ஆ சேர்த்தா பாஸ்டன்ஸ் ஆகிடும். தேக் தேக்கா, பட் படா, சுன் சுனா, கேல் கேலா, இந்த மாதிரி வந்துடும். தும் கிஸ்கோ தேக்கா, நீ யாரை பார்த்தாய்? புரிஞ்சுதான்?